இவங்க யாரு? நம்ம முதலாளியோட மாஜி மனைவி. அம்மா வணக்கம்மா, ஐயா மாடியில் இருக்கார். ஐயா. எஸ் பைரவி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பைரவி, நீ இங்க வந்த? எங்க அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அந்த கேஸ நீ வாபஸ் வாங்கிக்கணும். முடியாது. உங்க அண்ணன் என்ன கத்தியால குத்தி கொலை செய்ய வந்தான். நான் நினைச்சிருந்தா அப்பவே அந்த நாயை சுட்டு கொன்னிருப்பேன். அப்படி செய்யாம சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஒரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டேன். நீ எப்படிப்பட்ட பெரிய மனுஷன் எனக்கு தானே தெரியும். நான் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் சொத்துக்களையும் ஏராளமான நகைகளையும் பறிச்சுக்கிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்ட பிச்சைக்காரனா இருந்த நீ கோடீஸ்வரனா மாறிட்ட. அதுக்கு காரணம் உன் காதல் போதையில மயங்கி நான் உனக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து. இல்ல, என் தலையெழுத்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பல உருவத்துல வரும். என் வாழ்க்கையில அது உன் உருவத்துல வந்துடுச்சு. அத பார்த்து உங்க அண்ணனால பொறுத்துக்க முடியல. அப்படி இல்ல, நீ என்ன ஏமாத்தினத பொறுத்துக்க முடியாம தான் என் அண்ணன் உன்னை பழிவாங்க வந்தாரு. அதுக்கு தான் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அது முடிஞ்சு அவரு வெளியில வரத்தான் போறாரு. வரட்டும். அண்ணனுக்கும் தங்கைக்கும் துணிச்சல் இருந்தா என்கிட்ட இருக்கிற உங்க பொருளை நீங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உன் சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது தேவைன்னா நீ வந்து என்கிட்ட வாங்கிக்க. நான் பிச்சைக்காரி இல்லடா, பிச்சைக்கார நாயே. கத்தாத மதன், இந்த கண்ணாடி மாதிரி உன் கௌரவத்தையும் நொறுக்கி என் சொத்துக்களை நான் அடையல. நான் பைரவி இல்லடா. அண்ணா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அந்த மதன் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பரவாயில்லம்மா, ஒரு வருஷ தண்டனை தானே. அது முடிஞ்சு நான் வெளியில வந்ததும் அவன் கதையவே முடிச்சிடறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. டைம் ஆயிடுச்சுமா? ஏன் கார அழுக்காக்குற? அழுக்காக்கல ஏஜமா, இருக்கிற அழுக்க துடைக்கிறேன். இதுல கிடைக்கிற காசை வச்சுதான் நானும் என் குடும்பமும் அரவையிற கஞ்சியாவது குடிக்கிறவங்க. சரி போப்போ. ஏய் கிழவா, என்னையா இது கோடு? அது நான் பண்ணலீங்க, முன்னாடியே இருந்ததுங்க ஐயா. பொய்யடா சொல்ற. நான் ஏழை தாங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டேனுங்க. செய்யறத செஞ்சுட்டு பேச்சாடா பேசுற. பிச்சைக்கார கிழவன், என்னையில இருந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க. சத்தியமா நீ கடவுள் கிடையாது, நீ மனுஷனும் கிடையாது, நீ ஒரு மிருகம். யார் நீ? கடவுளோட குழந்தை, ஏழைங்களை மதிக்கிறவன். கார்ல ஒரு சின்ன கோடு விழுந்ததுக்காக ஏழை மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்ல, சமூகத்துல இருக்கிற நோய். இவனை எல்லாம் நாய் மேல காரை ஏத்தி கொள்றது மாதிரி கொள்ளணும். அப்படி எங்கிற இந்த கார் வச்சிருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. மிஸ்டர்,
இது என்ன கார் தெரியுமா? மெர்சிடஸ் பென்ஸ். இதோட விலை 12 லட்சம் ரூபாய். நீ ஓட்டி பார்த்திருக்கியா? இல்லைங்க, இது வரைக்கும் ஓட்டலைங்க. ஆனா இப்ப ஓட்டுறேங்க. 50 பைசா பெட் வச்சுக்கலாமா? சி, 50 பைசாவா? ஆமாங்க. பாவம், நான் ஏழைங்க. ஏழங்க வயித்துல அடிச்ச ஆண்டவன் ஏதோ ரூபத்துல வந்து உன்னை அழிச்சிடுவான். பாய் பாய். பேர் என்ன? ராஜா. டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். See you. ஹாய். உங்க குரல் மட்டும்தான் கவர்ச்சியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் கவர்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. வாட் இஸ் ஸ்வீட் லேடி. இனிமே இப்படி பண்ண பின்னிடுவ பின்னி. ராஜா, நாம பழக ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா? கரெக்டா 1.25 வருஷம் ஆச்சு. 1.25 வருஷமா உங்களை கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். கேட்கவா? கேள. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடாமே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ. என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். திருட்டு வேலை சார். விளையாடாதீங்க ராஜா, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தவிர வேற எதுவும் சொன்னதே இல்ல. நீங்க போமே இப்படிதான். ஆமா, என்ன ஒரு மாசம் ஆளே காணோம். ஐயா திண்டுக்கல் போயிருந்தாரு. திண்டுக்கலுக்கா? எதுக்கு? பூட்ட துறக்கிறதுக்கு. பூட்ட உடைக்கிறதுக்கா? ஆமா. நீ நம்ப மாட்டே, விடு. ஐயோ, என்ன தேடுற? வீட்டு
இப்போ பாரு, இது ஒரு பூட்டா. ஐயோ, அண்டா காகசம் ராஜா காகக்கும் துறந்தடு சீசு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நிஜமாவே திருடனா இருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீ மட்டும் திருடு இல்ல, நானா? நம்மள திருடல. தேங்க்ஸ் ராஜா. குட் நைட். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம். தேங்க் யூ. ஒன் மினிட். பை பை பை. ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற ராஜா? எப்ப பார்த்தாலும் இந்த கஸ்டம்ஸ், போலீஸ் இன்கம் டாக்ஸ் இவங்க தான் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தான் நினைச்சேன் உங்களுக்கு இவங்களுக்கு பயந்துகிட்டே நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். இதை பாரு, இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் அமெரிக்கா. குருவே, எனக்கும் இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்க இருக்கு. அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அமெரிக்கா வந்துடுறேன். மோஸ்ட் வெல்கம். நீ அமெரிக்கா வா, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் செய்யறேன். இதோ என் கார்டு, என் அட்ரஸ் வச்சுக்கோ. என்ன கலாட்டா? என்னது?
நேத்து டிராபிக் சிக்னல்ல நான் பார்த்தது இதே ஆள் தான் சார். இவன் தான் ராஜா. எந்த பூட்டையுமே சாவி இல்லாம உடைக்காம ரொம்ப ஈஸியா திறந்துருவான். கைரேகப்படாம திருடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். கோடீஸ்வரன் ரத்தன்லால் வீட்டுல திருடினவன் இவனா தான் இருக்க முடியும் சார். தயால பிடிச்சு கேட்டேன், அவன் தான் தலைமறைவாயிட்டானே. எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தான் ஓடி மறைஞ்சிருக்கணும் சார். இதுதான் ராஜாவோட கார் நம்பர். இந்த நம்பர் எல்லாம் வச்சு அவனை பிடிச்சிட முடியாது. கார் நம்பர் மட்டும் இல்ல, காரையே மாத்திடுவான். அவன் பெரிய கார் திருடான். எனிஹவ் அவனை எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சானு. அம்மா பாட்டி, நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டு பாத்தீங்களா? அதான் இல்ல, எத்தனை ரவுண்ட்ல கீழே வர முடியும் பார்த்தேன். நாலு ரவுண்ட்ல வந்துட்டேன். நன்றி, மிக்க நன்றி. கொஞ்சம் பின்னாலே தட்டி விட்டுடுங்க. நன்றி நன்றி, உயர்ந்த நன்றி. போதும் போதும் போதும், தேங்க்யூ. வரேன். என்ன மியூசிக்காரரு, விளையாடுறீங்களா? அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தால் மின்டில் போய் சேருங்க. எம்எல்ஏ குறி வைக்கிறீங்க. ஆமாம், யார் நீங்கள்? சிங்கம், ராஜ சிங்கம். இந்த சிங்கம் குறி வச்சதுன்னா அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லா இருக்கு. ஆமாம், எம்எல்ஏ குறி வைக்கிறீங்க. நான் என்ன உங்கள் பகையாளியா இல்லை பங்காளியா? பங்காளிப்பா, அண்ணன். அண்ணனா? ஆமாம். இவன் அடையாளம் தெரியுதா? யார் இந்த ஆளு? படு ஸ்டைலா இருக்கான. பெரிய ஸ்டைல் முத்துகருப்பேன். திருட்டு பையன். திருட்டு பையனா? இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த காலம் இதுல மூணு தோட்டா இருக்கு. நீ எத்தனை சாப்பிட போற? எனக்கு பசியில, நீங்களே சாப்பிட்டுடுங்க. பசி உண்டாக்குற ராஜா. ராஜாவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் யாருக்கு தான் தெரியாது? அந்த பையேடு. எந்த பை? பையன் இல்ல, பையே முதுகில மாட்டிருக்கு. ஏடு இதுல எந்த சிங்கதா இருக்கு? உங்க அளவுக்கு சரியா போறது. வா, இதுதான் கையா உலக்கையா? இத பாருங்க, எனக்கு அடிக்க தெரியும்.
கார் திருட்டு, வீடுகளில் பூட்டை திறந்து நகை பணம் முதலியவற்றை கொள்ளையடித்த குற்றங்களுக்காக இந்திய குற்றவியல் 392 பிரிவின்படி ராஜா 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். ராதா, ஏற்கனவே சொல்லியிருக்க நான் திருடன்னு, நீ நம்பவே இல்லை. இப்போவது நான் திருடன் நம்புவேன்னு நினைக்கிறேன். ஜெயிலு வந்த உடனே நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீ அங்கே வராத. நம்ம ரெண்டு பேரையும் 1 வருஷத்துக்கு பிரித்த புண்ணியம் பெரிய அணுகு தான் சேரும். ஆமாம், சோதா தம்பி 2 நாளைக்கு 1 தடவை வீடு பூந்து கொள்ளையடிப்பான். சோமாரி என்ன வாயில் வரல வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்காக தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பாப்பா, உனக்கு காதல் சைக்காலஜி தெரியுமா? தெரியாது. உனக்கு அவளுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாது. நான் சொல்லி கொடுக்குறேன். தம்பி அடிக்கடி மீட் பண்ணாத. தம்பி, அண்ணன், நேரமாச்சு. நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. மூடிட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து விட்டு பிடிப்ப. நான் விட்டாலும் இவர் பிடிக்கிறதுக்கு வா. குட் மார்னிங். என்ன வேணும்? எனக்கு வாடகைக்கு ஒரு பெரிய வேன் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். நீ யார் இங்க அனுப்ப பண்ணது? மேல இருந்து. Get out from here. என்ன தர, காலையில ரொம்ப சூடா இருக்க. போயிடு, இல்ல ஹாஸ்பிட்டல் காமிச்சிடும். என்ன ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்கு அவ்வளவு பலசாலியா நீ? எப்படி படு சாதாரணம், இதாலேயே நோண்டிடுவேன். இது எப்படி? இது எப்படி? பத்தாதா? கொடுக்கறேன். என் செலவு
தங்க கடத்தல் தான் செய்தி வந்திருக்கு. வேனோட நம்பர் என்ன சொல்லு. இல்ல 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 இல்லனா ஸ்கார்ஃபோர் செத்து கழுத்துல போயிடும் சொல்லு. ஐ டோன்ட் நோ. டி டி எம் யூ 5432 சந்தோஷமா இருக்கற. என்ன விஷயம்? நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தலாம்னு இருக்கேன். வெரி குட். பட் நம்ம தொழிலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. அத பத்தி யோசிச்சியா? அமர், இன்னியோட கடத்தல் தொழில விட்டு தொலைச்சிடலாம்னு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள். கங்கிராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. அமர், போலீஸ் சிக்கிங் ஜாக்கிரதை. சார், இதோ இன்வாய்ஸ். இத பார்த்துட்டு என்ன போக விடுங்க. சார், நான் சீக்கிரமா போகணும். ஊம் போடுறதுக்கு அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்குது. ஊம் போடுறதுக்கு கொடுக்குது, அப்புறம் தூங்குறதுக்கு கொடுக்குது. தூங்குறதுன்னா வீட்டுக்கு போய் தூங்குறது. வீட்டுல போய் தூங்கினா உன்ன மாதிரி திருட்டு பசங்களை பிடிக்க முடியாத. யார் திருட? நீ திருட, உங்க அப்பன் திருட, உங்க ஆத்தா திருடி. நக்கல தூங்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா? ஐயோ செப்பரவானவை. எடுத்துற வண்டியை துரத்து காவி. பாட சில பேருக்கு எதிரிகளால் ஆபத்து, சில பேருக்கு நண்பர்களாலேயே ஆபத்து. அதுல நீ ஒருத்த. பாவம், உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். பெரிய ஆள், போலீஸ் கிட்டே கண்ணாமூச்சி விளையாடி. ஆமா, பிஸ்கட்ஸ் எங்க? அமர்,
மை ஸ்டார் கரியர். வெல் டன் மை பாய், வெல் டன். நாங்கெல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறோம். நான் உங்களை பார்த்து வெக்கப்படுறேன். நான் ரெங்கனை சுட்டதைத்தானே நீ ஜாடையா சொல்லி காட்டுறேன். எவன் தான் வாழ்நாள் பூரா உங்க வார்த்தையை கேட்டு ஆபத்தான விஷயங்களை செஞ்சு உங்க வீட்டு வீர ஒரு ஒப்பிக்கிட்டு இருந்தானோ, அந்த ஏழைய ஒரு நாயை சுடுற மாதிரி சுட்டிங்களே, இது என்ன நியாயம்? நம்ம கூட்டத்தில் யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் அவங்க நமக்கு ஆபத்தானவங்க. அந்த ஆபத்தானவங்களால நமக்கு ஆபத்து வர்றதுக்குள்ள அவனை அழிச்சுடணும். அழிச்சுட்டேன். அப்படின்னா அந்த உயிருக்கு மதிப்பே இல்லையா? நம்ம தொழில உயிருக்கு மதிப்பு இல்ல, உழைப்புக்கு தான் மதிப்பு. இத்தனை நாளா நீங்க இந்த இருட்டில் வச்சிருந்தீங்க. உயிருக்கும் மனுஷத்தன்மைக்கும் மதிப்பு கொடுக்காத ஒருத்தன் இப்படி வாழறதோட சாகலாம். அட பைத்தியக்கார, உங்க டைரியில இருந்து என் பேர் அழிச்சிடுங்க. உயிரோட வேணும். அவன் நம்மளை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா? என் துப்பாக்கிக்கே பயப்படாதவன் போலீஸ் லட்டிக்கு பயப்படுவான். நேவர். சாரி ஷாலினி, வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, போலாமா? ஓகே. லா 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 லா. ஷாலி டார்லிங், ஸ்கூல் ஹாலிடேஸ்ல ஊட்டிக்கு போலாமா? ஓ போலாமே டாடி, அம்மாவும் உயிரோடு இருந்து அவங்களையும் கூட்டு பெருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். டாடி, அம்மா எப்படி இருப்பாங்க? ஓ மாதிரியே இருப்பாங்க, அதே மூக்கு, அதே கண்ணு, அதே பல்லு, ரொம்ப அழகா இருப்பாங்க. டாடி, அம்மா என் மேல ஆசை இருப்பாங்களா? இருப்பாங்க. எவ்வளவு ஆசை? இவ்வளவு ஆசை. இவ்வளவு பாலு, அட்ஜஸ்ட் பண்ற.
என்ன பாருங்க, நான் முந்தையில ரொம்ப நல்லா இருப்பேங்க, ஏன் இப்படி ஆயிட்டேன்? உங்க பாட்டியும் டான்ஸையும் பார்த்து பார்த்து அப்படியே உருகி போயிட்டேங்க. ஐ அம் யுவர் கிரேசியஸ்ட் ஃபேன், உங்ககிட்ட நான் பணம் வாங்கவே கூடாது. ஆனா பில்லுக்கு பதிலா உங்களை ஒரே ஒரு தடவை தொட்டுக்கலாமா? தேங்க் யூ. க்ளவுஸ் எடுத்துட்டு தொடுங்களே. இல்ல, இப்படி தொடும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. க்ளவுஸ் எடுத்துட்டேன்னா என் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல. சீ யூ லேட்டர். என்னங்க? ஐயோ என்னங்க, என்னாச்சு? பயங்கர ரவுடி கும்பல் மோட்டர் பைக் கேங் வரானுங்களே, தம்சம் பண்ணிடுவாங்க மேடம். பெரிய ஹோட்டல்ல சின்ன டிபன் கடையா மாத்திடுவானுங்களே. நீங்க பாக்ஸர்னு சொன்னீங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிடணுமா? எஸ் எஸ் ஐ அம் எ பாக்ஸர். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? முகமது அலி பேரை சொல்லி ஒரே ஒரு பஞ்ச் கொடுங்க, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. முகமது அலி பேரை சொல்லிடலாம், ஈஸி. பஞ்ச் எவன் கொடுக்கிறது? எஸ் எஸ் யூ ஆர் ரைட், நானே பஞ்ச் கொடுத்துருவேன், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பட் நான் பஞ்ச் கொடுத்த அவங்கள செத்து போடுவாங்களே, அப்புறம் புதைக்கிறதா எரிக்கிறதான் பிரச்சனை வந்துடும். வயசு நமக்கு தேவையில்லடா. 36 24 36. என்னடா அந்த பொம்பளைக்கு போய் அளவு எடுக்கிறீங்க? எனக்கு அளவு எடுங்கடா. Hello aunty. Hi. Meet my father, Amar. Hello. Hello. She's my daughter Shalini. Hello. I'm Dada. Hi. முடி முடி கட்சியில வர, முடி முடி எல்லாரும் அடி கட்சியில வர. அடப்பாவீங்களா, ரெண்டு டேபிள் அஞ்சாறு சாசரை உடைச்சிட்டீங்களே. ஆனா சண்டை போடும் போது ஒரு சாமானே உடைக்க கூடாது. ஓகே, கண்ணாடி கண்ணாடி உடைக்க கூடாது. கண்ணாடி, I'm sorry. எங்க இருந்தப்பா வலிக்குது? எங்க அம்மா? குழந்தை நீ நல்லா வளர்ந்து ஒரு நல்ல மசாஜ் கிளப் நடத்துமா? ஏமா நீ புடிச்சு விட மாட்டியா? ஷலு, நோ ஐ அம் பாலு. உங்களை இல்ல ஷலு, போலாமா? ஓ போலானே டாடி. போற வழியில இந்த ஆண்டி அவங்க வீட்டுல விட்டு போலாமா? Why not? Pleasure. ஏங்க அங்கிள் அம்பன் விட்டு போறீங்களே? 1 minute. ஃபைட்டிங் போடும்போது எல்லாத்தையும் மொத்தமா உடச்சி சண்டை போடுறது அது ஒரு டைப், அது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஜஸ்ட் சாம்பிளுக்கு 2-3 table மட்டும் உடச்சிக்க பாருங்க. You are something great. என்னையா சார் அடிக்கிறீங்க? I am only the owner. Champion, champion. வாங்க. வாங்க நீ போலாம். ஏ சாம்பியன் கேட்டா. அந்த பசங்களே தேவையில்லையே. அரே தங்கையா, தனியாதான் இருக்கேன். எனக்கு யாரும் இல்லம்மா. டாடி வேலைக்கு போயிட்டா நான் கூட வீட்ல தனியா தான் இருப்பேன். ஏ, உங்க அம்மா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க.
ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படின்னா உங்களை பார்க்க இங்க வரலாமா? ஓ, எப்ப வேணாலும் வரலாம் ஆண்டி. Bye bye aunty. Bye bye. Ramba ramba thanks. It's all right. See you. See you. Bye bye. சொல்லு. எனக்கு நாளைக்கு விடுதலை. வாழ்க வளர்க. வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை ஒன்னாலதான் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும். அப்படிங்கிற? ஆமா ராஜா, அதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா நீ பெரிய பணக்காரனாயிடா. நிஜமா? சத்தியமா? நீ வெளியில வர்ற அந்த நாளை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதிர்பார். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறல. நானோ, இட்ஸ் எ ப்ளஷர். அப்ப உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுவா போல இருக்கு. ஷாலினி ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுல கொடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணோட உண்மையான அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் அந்த விஷயத்துல கொடுத்து வைக்காதவன். அரசியல்வாதிக்கு பிறந்தனாலா? அதனால தான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோடு வந்திருக்கிறேன். என்ன அப்படி பார்க்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்கள் முகத்தை மறக்க முடியுமா அண்ணன்? இதே தான் எப்ப அப்படின்னு சொல்கிறான் சார். பெரிய கிளாடி சார் நீங்கள். நான் விடுதலை ஆகிற நாள், கிழமை, நேரம், நிமிஷம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பால் வந்துக்கிறீங்களே. காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா சார்? மறுபிரிவு ஒன்று இருந்தா அடுத்த ஜென்மத்தில் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. விஷயம் ஆல் சக்சஸ். ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதே போயிட்டா. ராஜா, ரோடு முன்னால இருக்கு, நீ பின்னாடி இருக்கிய. ராஜா, பைக் இந்த மாதிரி கண்ண பின்னா ஓட்டுறீங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், வேற என்ன இருக்கும்? சரி போங்க. சரி ராஜா. ராஜா, ஜெயில இருக்கிறப்போ என்னை பத்தி எப்போவாத நினைக்கிறதுண்டா?
ஒன்னு ரெண்டு நாலஞ்சு டியூட்டே பாடிட்டேன். உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்போ ஒன்று செய்யலாம், அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் விடமாட போதிருக்கு. ராதா, அதெல்லாம் தலையெழுத்து, இங்கே எழுதுனதை யாராலும் மாற்ற முடியும். ஆமா, கடவுள் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டுதான் நம்ம தலையில எழுத போறாரா ராஜா? அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்ன வயசு? ஒரு 25 இருக்கும். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளனு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவர் கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா. ஏய் ராஜா. உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் அ ஜோக் ராதா. ஏன் ராதா, அவ கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கள மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆள நினைக்கும். வீடு வந்தாச்சு, இறங்கு. விருந்து ரெடி பண்ணு, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. காம். நீ சமையல் பண்ணி வை. வண்டியில் ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ அம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவ யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீ தானா அது? எஸ். How are you? Fine, thank you. Nice, nice gun, huh? Wow! Fantastic! Vikram, உன்னோட friend, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Meet my sister, Bhairavi. Hello. Hi. என் brother, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். இதுதான் கூட்டிட்டு வர முறையா? சரிங்க. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ். ஓ, சியர்ஸ். உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பந்தியத்துல அண்ணன் தோத்து போயிருக்க. வாட்? எட்டனாவுக்கா? இவன் பெரிய பணக்காரனாச்சே. இருக்கட்டுமே, இன்னா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன். இது எட்னா கேஸ் ஜுஜுபி. கரெக்டா சொன்னீங்க மிஸ்டர் ராஜா. இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைங்க இருக்கு. அதுல எங்களுக்கும் பங்குண்டு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல்ல செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னைத்தானே திறந்துக்குவாமே. அப்போ அந்த லாக்கர் நான் அவர் கை பார்க்கணும்னு சொல்றீங்க? எஸ். ராஜா, இதை செய்யறதுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய்.
வேலையை முடிச்ச உடனே மீதி 19 லட்சம் ரூபாய். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிச்சிடணும். நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. நான் இப்பதான் ஜெயிலின் வழியா வந்திருக்கேன். இந்த ஊர்ல எவன் திருடினாலும் அந்த மீசக்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜசிங் நம்மள தான் துரத்துவாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டேக் இட். வேலையெல்லாம் முடிச்சுட்டு படத்தை ஒரே அடியா வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போயிடுதா என்ன? ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுங்க, டேக் இட் ராஜா. ம், ஓகே. குட் ஈவினிங். எஸ், இந்த ட்ரம் யார் அடிக்கிறது? நான் தான் அடிக்கிறது. அடிச்சா அப்படி இருக்கும். நீங்க யாரு? ரொம்ப குளிருதே. என்ன இது பத்தி கடத்தணும் ராஜா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருந்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த திருட்டு புத்தி உங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. எஸ், நான் திருடுந்தான். ஆனா ராதா, ஏழுங்க வயிற்றுல அடிச்சு அவங்க பணத்தை நான் கொள்ளையடிக்கல. கொள்ளையடிச்ச பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பணக்கார கிட்ட தான் நான் கொள்ளையடிக்கிறேன். ராஜா, என்ன தப்பு? ராஜா, நீங்க உங்க மனசை மாத்திக்கலன்னா நாம ரெண்டு பேரும் பிரியறத தவிர வேற வழியே இல்ல. எனக்குன்னு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நீங்களும் எப்படியாவது அந்த கேடி பையன் நம்ம கைக்கு கிடைச்சாகணும். ஃபைண்ட் ஹிம் அவுட். ஜுஜுபி, குட் மார்னிங் சார். அலக்னிரஞ்சன் ஐயா, பூட்டுமன்னா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன், அங்கதான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்க. நான் யா பங்காளி, 2 நாளைக்கு ஒரு தடவை சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வரிய? ஐயோ, நீங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர சொல்லுங்க. நம்ம கையில வச்சுக்கணியா? நல்லா குறி வைக்கிறீங்க சார். யார் சார் இந்த பொம்மை? உன்ன மாதிரி ஒரு பங்காளி.
அடிக்கடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அதை உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். ஆமா சார், எங்க சார் பண்ணீங்க? ஏ இல்லை, உங்க உருவத்தை இதே மாதிரி பொம்மையா பண்ணி என் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும், கும்பிடலாம் இருக்கேன், புண்ணியம் கிடைக்கும். நமக்கு ரொம்ப ஜல் பிடிச்சிருக்கு, ஐஸ் வைக்காத. காலிடா ராதா வேறாதா, நீதான் ராதா, நான் உன்னை தேடும். பியூட்டிஃபுல் சாங் சார், பியூட்டிஃபுல் சாங். ஆமா, நான் திருடனா நீ திருடனான்னு எனக்கே சந்தேகமா போச்சு. சார், இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நேற்று ரேட் நீங்க கிளப்புக்கு வந்துருந்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் ஒன்னும் பார்த்தனே, நேற்று உன் பட்லி ஆடுன ஆட்டத்துக்கு சைடு குத்து ரம் அடிச்சது யாரு? யாரோ ஒரு குண்டான் தாடிக்காரன். துத்திடு தாடிக்காரர். ஏன் அந்த தாடி கூட நுழைஞ்சுக்கிட்டு இருந்தது நான் தே? நீங்கள பங்காளி பீச்சில் நீ உன் காதலியோட கொஞ்சினது, அப்புறம் ரெண்டு பேர் கழிச்சுனது, அப்புறம் ரூபாயை நெருப்புல எரிச்சது. எரிச்சது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு கையில இது இருக்குது, நமக்கு கண்ணுல இது இருக்குது. டாக்கிறதே, உன் கையு மறுபடியும் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது சரங்கா மாறிட போகுது. ஜெய் அழகுமரஞ்சன். ராஜா, இப்ப நீ எங்க இருக்க? இந்த உலகத்துலதான். எங்க உலகத்துக்கு எப்ப வரப்போற? நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ வர்ற. வீணா லேட் பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன மிரட்டுறியா? நோ, அப்படியெல்லாம் ஒண்ணு. அவர்தான் ஆறு நச்சுட்டே இருக்காரு. ஏதோ அர்ஜென்ட் வேலையா இருக்கும், கொஞ்சம் ஓரம் கட்டிக்கும். இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பசங்களை எல்லாம் விடக்கூடாது. இஸ்மர், ஷட் அப் யூ பாஸ்ட். ராஜா, என்ன பிரதர் சொன்னீங்க? ஷட் அப் னு சொன்னே. வேற என்னமோ வார்த்தை சொன்னீங்களே. ஏன், இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசையா இருக்க? எஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷட் அப் யூ பாஸ்டர்ட்னு சொன்னேன், போதுமா? போதும் 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 போதும். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? ஏய் போடா. என்ன தடுக்கிறதுக்கு பாஸ்டர்ட்? கையில சண்டை போட ஆரம்பிச்சீங்க, அத்தோட முடிச்சுக்கணும். துப்பாக்கியில் எடுக்கக்கூடாது. என்ன சொன்ன? பாஸ்டர்டா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? தேவடியா புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பேசும்போது சென்சார் பண்ணி பேசணும். யூ ஆர் நைஸ் பாய் பேசிக்கலி. ஐ அம் சாரி, உன்னை அடிச்சிட்டே இல்லை. உட்கார் உட்கார்.
நான் வந்து அப்புறம் மீட் பண்றேன். ஓகே, இத நான் மறக்க மாட்டேன்டா. உன்னை குறி வச்சிட்டேன். ஏய் போட. யார் அவன்? என் ஃப்ரெண்டு தான், ஒரு மாதிரியான ஆளு. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க? ஐ ஆம் ராஜா. ஐ அம் அமர், ப்ளீஸ் டு மீட் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜா. எதுக்கு? நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் என்னை சுட்டிருப்பான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? உண்மையை சொல்லலாம் இல்ல, நான் திருடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் விட்டேன். ஏன்? எனக்கு அந்த தொழில் பிடிக்கல, போர் அடிச்சு போச்சு. மிஸ்டர் ராஜா, நீங்க எந்த பக்கம் போறீங்க? நான் உங்களை ட்ராப் பண்றேன். தேங்க் யூ. ஆண்டி, என் மேல உங்களுக்கு கோமா? நானா? அப்ப டாடி மேல கோமா? இல்லையே. அப்புறம் எங்க வீட்டுக்கு வரல? அது வந்து கொல்லல. மறுபடியும் தண்ணி எடுப்பேன். மிஸ்டர் ராஜா, இது உங்க வீடா? இல்ல அமர், இது என் காதலியோட வீடு. ப்ளீஸ் கம். நல்ல தண்ணி அடிமா, கொஞ்சம் சூடா இருக்காங்க. ஐ ஆம் ராஜா. உன் பேர் என்ன? ஒண்ணு எக்ஸ்கியூஸ் மீ. அம்மாவுக்கு மேல கொஞ்சம் கோபம், அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஆ ஓகே மிஸ்டர் ராஜா, நான் வரேன். நீங்க வர, வாங்க வாங்க, சாப்பிட்டு போலாம். ஆ, இன்னொரு நாளைக்கு. ஓகே, தேங்க் யூ அங்கிள். வெரி நாட்டி கர்ல். அங்கிள் பை பை. பை பை. See you. டாடி, சீக்கிரமே எனக்கு ஒரு மம்மி வர போறதா சொன்னீங்களே, எப்போ வருவாங்க? இனிமே வர மாட்டாங்கம்மா. ஏ? ஏன்? வர மாட்டாங்க. என்னே, எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு நடு ரோட்ல உங்க கைவரிசையை காமிச்சீங்களே, இன்னைக்கு அநியாயமா சாக போறீங்க. சாவ கண்டு பயப்படுறவன் ஆயிலடா. சாவ பல கோணத்துல பல தடவை சந்திச்சிருக்கேன். உனக்கு ஆண்மை இருந்தா என்ன அவுத்து விட்டு பாரு. ஆண்மை இருக்கா? ஹஹ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 ஹ
உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாகடிப்பேன்னு நினைச்சியா? அதுதான் இல்ல, உன்னை அணு அணுவா அழகா சித்திரவதை பண்ணித்தா சாகடிப்பேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் உனக்கு கிடைச்சிருக்கானே. இன்னொரு அடி அவன் மேல விழுந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ போட்டு வச்சுக்க திட்டம் நடக்காது, உனக்கே நல்லா தெரியும். அது என்ன தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் உனக்கு வான் பண்றேன், நீ கேட்ட டைம் ஒரு மாசம் முடிஞ்சு ஒரு வாரம் அதிகமாயிடுச்சு. நீ கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். அப்படி ஒருவேளை மீறின அவனோட குழந்தைக்கு உன்னுடைய காதலிக்கு அவனை விட மோசமான நிலைமை ஏற்படும், புரிஞ்சுக்க. விட்டு வாங்கடா. ஷாலு, நீ நல்ல குழந்தை இல்ல, அழக்கூடாது. ஷாலு, அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாம போய் நாளைக்கு வரலாம். வா. ஹலோ. ஓ, பியூட்டிஃபுல் லவ்லி சைல்ட். ஏன் அழுகிற? டா, சுவிங்க, சாப்பிடு. வச்சுக்கோ, 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 வச்சுக்கோ. குழந்த உங்களுக்கு எத்தனாவதுக்கா? கேட்கக்கூடாதோ? அவரு நைனா, என்ன தெரியுதா? ராஜசிங்கம். அவனே தான் இவன். அப்பா, என்ன இது ஒழுங்கா நல்ல பிள்ளையா வீட்டில் உட்காந்திங்கன்னு சாப்பிட்டுன்னு இல்லாம தெருவில் போய் உலை வாங்கின்னு அவன் என்ன சமாச்சாரம்? சார், கேள்வி கேட்கறதுக்கு இது என்ன கிளாஸ் ரூம்? சேடப், மூடுறா வாங்கித்த. நீ சொல்லுண்ணா. என்ன அண்ணே? நான் சொல்றேன், நான் சொல்றேன். அது வந்து ஒரு புண்ணாக்கு லாரி. வரல கொண்டா கட்சிக்க. இப்ப சொல்றேன்.
தலைவலிதான் சொல்ல. பலாருந்து எப்படி நடந்தது? அது ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், ஒரு லாரி வந்து அடிச்சா ஆக்சிடென்ட். லாரிக்குள்ள விபத்து ஏற்படலைய? நீயே ரோட கிராஸ் பண்ண வந்துருச்சு வந்துருச்சு. துப்பிடு சொல்லிடு 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 சொல்லிடு. ஒண்ணுக்கு போறதுக்கு பிராய்பட அறுத்துருவேன், அதெல்லாம் வச்சுக்காத. அம்மா அம்மா நைனா, ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப நீ நம்பரை நோட் பண்ணிருக்க மாட்டிய? நினச்சேன், நான் நினச்சேன் ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப பங்காளி கூட இருந்துருப்பாரு. நான் நினச்சேன், நான் நினச்சேன். பட்டுமா ஏதாவது இது அனுப்பட்டுமா? ஆர்லிக்ஸ் ஏற்கனவே இருமின்னு இருக்க. உடும்ப நல்லா பார்த்து, உடும்ப பார்த்து பங்காளி டச்சி கையிடுற. சதா அதே பண்ணிக்கிட்டு கடவுள் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்கான், அடிக்கடி அழிக்காத, கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ராஜா, ஏன் என்ன பொய் சொல்ல சொன்ன? பொய்யா? இந்த ராஜசிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. இவரை பார்த்தா ஊரே நடங்கும். சரியான சமயத்தில் நீ பொய் சொல்லலைன்னா நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போட்டு பின்னிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், நீயும் மாட்டிக்கூடாதுன்னு பார்க்குறேன். அமர் பல குழப்பங்களே மாட்டிக்கிட்டேன். விஷயம் என்னன்னா, அந்த விக்ரம் கிட்ட ஒரு பெரிய கொள்ளையடிக்கிறதா வாக்குத்து கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் கொள்ளையடிக்கிறது ராதாவுக்கு பிடிக்காது, அந்த பணத்தை தீல போட்டு எரிச்சிட்டேன். இப்போ அந்த பணத்தை விக்ரமுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லை அவன் கொடுத்த வேலையை நான் செய்யணும். சரி, கடைசியாக ஒரு கொள்ளை அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ராஜசிங்கம் நம்மளை விடவே மாட்டேங்கிறார், பின்னாலே இருக்கிறார், விரட்டார் அப்படியே. என்ன பண்ணுறது? கவலைப்படாத ராஜா, ரெண்டு தரம் நீ உயிரை காப்பாத்திருக்கேன். இந்த உயிர் உன்னோடது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை சாதிப்போம். பாட்டிக்கோ Let's go!
இவன் தனியா வந்திருக்கான்? ராஜா வரலையா? வருவா. இவன் செத்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வைக்க. விக்ரம், என்னோட குழந்தை எங்க? என்கிட்டதான் இருக்கு, கிட்ட வந்து கூட்டிட்டு போ. கொஞ்சம் கிட்ட வரட்டும் பைரவி, அப்பத்தான் அவன் சாவ நாம பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். என்ன விடு ராஜா, என்ன விடு பிளீஸ். அமர், நீ எதுக்கு சாவை தேடி போற? என் குழந்தை உயிருக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன விடு. அமர், அவங்க உன் குழந்தைய கெடுத்துட்டு வந்தது உன் உயிர் வாங்கறதுக்காக இல்ல, என்னை மறுபடியும் திருடு வைக்கிறதுக்காகத்தான். ஓகே, உன் குழந்தைக்காக நான் மறுபடியும் திருடாகிறேன். இல்ல ராஜா, நீ திருடக்கூடாது. அமர், தயவு செய்து சொல்றது கேளு. நான் நிறைய திட்டப்பட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் குழந்தை கொண்டு வந்துடுறேன், எனக்காக ஒரு நிமிஷம் பொறுத்துரு. ஒரு நிமிஷம்? எஸ், ஒரு நிமிஷம். ஓகே. அம்மா, மகமாயி, தாயே, வாழ்க வாழ்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க, சரிதானா? ஆடுங்க. டேய் ஊதுரா, சாராய வாசனை அடிக்குது, குடிச்சியா? ஆமாங்க. உன் தைரியம் ஆமான்ற? வாத்தியார் கிட்ட ஆமான்ற? அப்பா ராஜா, எப்படி பாக்கீங்க? மகமாயினுடைய அருளால அமோகமா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் அப்பா. இவ பேர் அமர், உயிர் நண்பர். அப்படியா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமர், அனாதியா இருந்த என்ன எடுத்து வளர்த்தவர், எனக்கு அப்பா மாதிரி. அப்பா ஒரு நிமிஷம் வரீங்க? அரை நிமிஷம் வரேன். என்னப்பா ராஜா? அப்பா, இன்ஸ்பெக்டர் ராஜசிங்கம் எங்களை துரத்திட்டு வர. ராஜசிங்கப்பா? ஐயோ, அந்த ஆளு சிம்ம குரலோனாச்சே, அவரை பார்த்தாலே எனக்கு பயமாச்சே. லட்டிய தூக்குனாருன்னு வச்சுக்க, கீழே போடவே மாட்டாரு. சார், இதுதான் பாதுகாப்பு இடம்னு நாங்க வந்திருக்கோம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்றீங்க. ஆமாங்கறோம். அப்ப ஒண்ணு செய்ங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்து நடத்தலாம்னு இருக்கிறேன், அதுல நீ வீரபாண்டிய கட்டபொம்மனா போட்டுக்கோ. நானா? ஆமா. அப்ப அமர், இது ஜக்கம்மா, அதுக்கப்புறம் ராஜசிங்கமா வேதாச்சலம் வாத்தியாரான்னு பாரு. இந்த கண்ணுல விரல விட்டு அந்த கண்ணுல வரனா இல்லையா பார். ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோ ஹோய், ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோ ஹோய், ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஆ ராஜசிங்கமா. பிரபு, பிரபு! யாரையோ உங்களை தான் பிரபு. நம்மளையா? என்ன என்ன, ஜாக்சன் துறை வருகிறார். ஜாக்சன் துறையா? யாரடி அது ஜாக்சன் துறை? பயங்கரமான வெள்ளக்கார பையன். என்னடா நாடகம் நடத்துறீங்க? நீ கட்டமண்டா பெரிய வீரன், வெள்ளக்காரன பார்த்து பயப்படக்கூடாது. சும்மா இருக்கு சார், அவரு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ, அவன் பயங்கரமான வெள்ளப்பார வெள்ளக்கார பையன். என்ன கேட்டாய்? உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகுகாலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கூட கட்டவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமரைத்தாயா, நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, கழுதி வாழ் உழவருக்கு கஞ்சிக்கரையும் சுமந்தாயா, அங்கே குஞ்சு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா, மானங்கிட்டவரே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறா வேறி? போரடித்து குழிக்கும் ஏழிலாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலை போரடித்து தலை தலை நெற்கதில் காக்குவித்து விடும் ஜாக்கிரதை. துடிக்காத மீசை,
அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். மானம் அடிந்து விடுதலையடா மரத்தமிழருக்கு. என் மயிலே கை வைத்த உன் தலை உறிஞ்சு போகட்டும். இது கட்டபொம்மன் இல்லடா, பொம்மன் கட்டம். நாட மறத்துறீங்க கண்ணா. கட்டபொம்மா, மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளையத்தை வந்திருக்கேன். இப்படி பாரு. ஐயோ, நாங்க இல்ல சாமி, நாங்க இல்ல சாமி. அது வேற, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. ஓ, தப்பிச்சிட்டாங்களா? எங்க போயிட போறாங்க? எங்க வாத்தி? உனக்கு சாவு ஓலை கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லிருக்க. ஏண்டா ஜெயிலுக்கு போய் கல் உடைச்சோம், இன்னும் திமிர் அடங்கலி. என் அண்ணனோட திமிர நீ பாத்திருக்க, உன்னோட திமிர நான் பாத்திருக்கேன், என்னோட திமிர நீ பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. ஓகே ராஜா, கரெக்டாக 2:30 நான் போலீஸுக்கு ஃபோன் ராஜா வைரங்களை திருடிட்டு வந்ததும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 19 லட்சத்துக்கு பதிலா Oh!
போயிடும். இல்லன்னா அஸ்கபத்தா 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 விஜோலி 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 எழுந்திரபத்தா எழுந்திரபத்தா எழுந்திரபத்தா. நான் பெறாத மவனே, நம்ம திட்டப்படி நான் சரியான நேரத்தில் இங்க வரலன்னா அந்த பாவி பசங்க உன்னை சுட்டு சாம்பல் ஆக்கி இருப்பானுங்களே. என்ன ஆனந்த கண்ணீர் விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவனுங்களை நினைச்சுக்கிட்டேன். நம்ம ட்ரூப் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தத அத நிஜ போலீஸ் நினைச்சு ஏமாந்து ஓடிட்டானுங்க. நான் யாரு? குரங்கு வேதாச்சலத்தினுடைய சிஷியன். ஹலோ போலீஸ். எஸ் கோடீஸ்வரர் மதன் கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது, சீக்கிரமா வாங்க. நீங்க யாரு? Amar, Amar, we made it. We made it. So nice. நான் சொன்னபடி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டியா? வெரி குட். இந்த இதுல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடனே ஏற்பட்டு போ. அங்கே என்ன உடத்த அப்பா ஷாலினி ராதோட காத்துட்டுப்பாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்த இதை தயால் போட்டோமோ அட்ரஸ் இருக்கு, பின்னால் என் கழுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே நீ யாரும் புரிஞ்சுப்பாரு. இந்த புறப்படு ராஜா. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளோ நல்லா இருக்காது. புரியாம பேசுறியா? மாதிரி நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கேளு, மதன் வீட்டிலே நான் பெரிய குள்ள அடிக்கலேன்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆஃபீஸ்லேயே ஒரு சின்ன குள்ள அடிக்க போறேன். நானே போலீஸ்ல மாட்டிக்க போறேன். என்ன அபபானா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ என்ன கொடுக்க போறாங்க ஜுஜுபி. அதை அனுபவிச்சுட்டு நேரம் நான் அமெரிக்கா வந்துடுறேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம். புறப்படு ராஜா. இதை பாரு, போலீஸ் வந்துருச்சு. கமான் கமான். God bless you. மாட்டி கொஞ்சம் போயிடுங்க. என்னண்ணா இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க? நீ கோடிக்கணக்கான கொள்ளையடிப்ப சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கியே, இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ? இதுல என்ன மர்மம் இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணாலே பாத்தீங்களா? கண்ணால் காண்பதும் போய் கதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே அதுக்காதான்டா பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கு என்னதான் தோணும்? எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார், அடிக்கடிய மூளைக்கு வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொறு சொல்றேன். ராஜசிங்கம், இன்ஸ்பெக்டர் ராமன். ஹலோ சொல்லுங்க. நான் நினைச்சேன். தேங்க்யூ பங்காளி. பங்காளி, நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா. பேடா, என்ன சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேக்குறியா? நீ ஏற்கனவே மதன கோபால் வீட்டுக்கு போய் பெருசா குள்ளை அடிச்சு யாரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்ட, அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு வந்து சின்ன குள்ளைய அடிக்கிறேன். காரணம், இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான். தண்டனை முடிஞ்ச உடனே ராஜா மாதிரி வெளியே வர போற, கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற, உன் பட்டியை கூட்டிக்க போற, ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் பங்காளி. பங்காளி, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கறான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? பண்ணதை பாரு. நீ சரியா? ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதலாம்.
நீ பொருளையெல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்தியே உன் ஃப்ரெண்ட் அமரு. அவன் உனக்கு முன்னால இங்க வந்திருக்கான், இவனை கொலை செய்திருக்கான். அந்த பழி உன் தலைமையில சுமத்திட்டு உன் பட்டியை கூட்டிட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு வெளிநாடு போயிட்டான். இல்ல அமர் அப்படி செஞ்சிருக்கான். செய்யறானோ இல்லையோ, கதை ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை விட்டா தானே நீ அவனை பிடிக்கிறதுக்கு. நீட்டு கைய, உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் நீ நீட்டுறதும் நான் மாட்டுறதும் பேஜார் பேஜார். இங்க இருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். வைரவி, ராஜா நம்ம கிட்ட டபுள் கிராஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான். போலீஸ் ட்ரெஸ்ல வந்தது அவனுடைய ஆட்கள் தான், அதுல சந்தேகமே இல்ல. இப்ப ராஜா எங்க போயிருப்பான்? அவனுடைய ஃப்ரெண்ட் தயாள் ஒருத்த அமெரிக்காவில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அநேகமா அவன் அங்கதான் போயிருக்கணும். ராஜா தான் இதை கொடுத்து உங்களை இந்த இடத்துல மீட் பண்ண சொன்னார். ஐம் அமர். ஐம் தயாள். நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன். ஆமா, ராஜா ஏன் வரல? ஏதோ பிரச்சனையா? சீக்கிரமே வந்துருவோம். வைரம் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. அதை வித்து பணமாக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, பாய். ஹலோ சார், வாங்க வாங்க. என்ன தயாள், அமெரிக்காவில் சந்திக்கிறது ஆச்சரியமா இருக்கா? நோ நோ சார், வாங்க ப்ளீஸ், இதோ உட்காருங்க. இருட்டு இருட்டு. எங்க உன் ஃப்ரெண்டு? யார் சார்? ராஜா. ராஜாவா? அவனை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் சந்திச்சேன், அவ்வளவுதான் சார். ராஜாவை பத்தி அமர் உங்ககிட்ட சொல்லலே. அமரா? யார் சார் அமர்? தயாலோ தயாலோ, எனக்கு கிடைச்ச எஃபிஐ ரிப்போர்ட்ஸ் படி அமரை நீ சந்திச்சியா இல்லையா? ஆமா சார், சந்திச்சேன். அதுல என்ன சார் தப்பு? அமர் எந்த குற்றமும் செய்யல சார். யூ ஆர் டெல்லிங் மீ மதனகோபால கொலை செஞ்சுட்டு 5 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள வைரத்தை கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க ரெண்டு பேருமே நீ ரிப்போர்ட். மதனகோபால் கொலை செய்யப்பட்டனா? ராஜாவை அமரை ஏங்க தெரிவுப்படைச்சின்னா அவங்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாம என்னால செய்ய முடியும்? ராஜாவுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்நேரம் அவர் இங்க வந்திருப்பாரு. அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது, நீ தைரியமா இரு, அவன் வந்துருவான். இதையே சொல்றீங்களே தவிர அவர் வராத காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணமோ எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும், என்கிட்ட மறைக்கிறீங்க. சத்தியமா சொல்லுங்க,
ராஜா இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷமா? ராஜா, நான் உயிரோட இங்க வரமாட்டேன் நல்லா தெரியும். அதனால நான் ஒரு வருஷம் ஆகும் சொல்லி உங்ககிட்ட போய் சொல்றேன். ராஜா, என்ன உயிரோட இங்க பாக்குறது இல்ல, உனக்கு அதிர்ச்சியா இருக்க? என்ன வளர்ற நீ, நம்பிக்கை துரோகி, நண்பனோட காதலியாடி ஆசைப்படுற அயோக்கியா. இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியாது? என்ன கொலைகாரனாக திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இங்க வந்துட்டான். நீ கொள்ளையடிக்கத்தான் நான் உதவி செஞ்சேன், உன்னை கொலைகாரனாகிறதுக்கு நான் என்ன பண்ண? நீ கொலை பண்ண? நானா? எஸ் போய் உண்மை. மதுரை கோபால கொலை பண்ணிட்டு அந்த குற்றத்தை மேல சுமத்தின தூக்குமேடைக்கு அனுப்பிட்டு உயரத்தை எல்லாம் நீ தான் அடையணும்னு ஆசைப்பட்ட இல்ல? ஸ்டாப் இட் ஐ சே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்த அந்த உயரத்தை நீ எடுத்துக்கோ சொல்லிருப்ப. அந்த அளவுக்கு மேல பாசத்தை வச்சிருந்த என்ன ஏமாத்தி எனக்கு கொலைகாரன பட்டத்தை உண்டாக்கிட்டா ராஸ்கல். போது நிறுத்து, இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுன. என்ன செய்ய? உனக்கு ஆண்மை இருந்தா உன் கையில இருக்கிற துப்பாக்கிய வீசி எறிஞ்சிட்டு வா. ராஜசிங்கு நீ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே இந்த உண்மை தெரியுமா? உன் மேல திருட்டு குற்றம் மட்டும்தான் இருக்கு. இனியோ நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கும், நான் அப்புறமா காண்டாக்ட் பண்றேன். ஓகே, பாய். பாய். அமர், உண்மை தெரியாம ஏதோ பேசி வெட்ட வந்த இந்த கைய நீ வெட்டிடு. யார் நீ? என் பேர் விக்ரம், தங்கச்சி பைரவி.
உடனே இந்த அட்ரஸ் வர சொல்லு. என்ன நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் காட்டி கொடுக்க முடியும்? ஷட் அப். ராஜாவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டு நீ எங்க கூட வர போறியா இல்ல இங்கேயே பணமாக போறியா? ஓ சீக்கிரம் போன் பண்ணு. நான் தயால் பேசுறேன். ஒண்ணு இல்ல ராஜா, இன்ஸ்பெக்டர் ராஜசிங்கம் என்ன பயமுறுத்தி நீ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப உடனே உங்ககிட்ட இருக்கிற வைரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. ஜஸ்ட் எ மினிட். ரேஸ்பரி ஓகே, அதை எடுத்துக்கொள்ள. நீ அங்க வந்துரு. We are approaching Homewood. We are approaching Homewood. Okay? Over. Richard, we are going to Homewood. Okay? Okay. Pass, sir. வெளியில் எங்கே வச்சிருக்கேன்? வெளியில நம்ம கார்ல பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். மை காட். சரி, நான் எப்படியாவது அந்த கார் கொண்டு வந்துடுறேன். நீங்க இப்படியே பின்பக்கமா போய் ஸ்டீமர் போட்ல ரேஸ் புரிஸ் குவாரி கொண்டு வந்துருங்க. ஓகே ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ.
control. Situation is very bad. I am under water. Understand? Under water. நீங்க சொன்னபடி ஒரே தலை கொண்டு மேற்கொண்டு என்ன சொல்லுங்க? ஏன் பேசாம இருக்கீங்க ராஜா? என்ன மன்னிச்சிரு, சந்தர்ப்பம் வச்சால நானும் ஏமாந்துட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன். எப்படி? Thank you, Mr. Dayal. Thank you. Thank you, Raja. Move. Move from here. Move. உன் வேலை முடிஞ்சது, நீ போகலாம், நீ போகலாம். ராஜா, இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சாகரத்துக்கு முன்னாடி உன் அருமை காதலியும் அந்த பச்சை குழந்தையும் சாகிறத நீங்க பார்க்க வேண்டாமா? சரி, எஸ் சார். ஓ, தக்கிறவே. டாடி, டாடி, அங்கிள். மூ. டாடி. டேக் ஹர் அவே. Ha ha ha!
உனக்கு நேர நெருங்கிடுச்சு. நீ என்ன ஏமாத்துறல்ல, முதல்ல உன்னை சுட்டு கொல்றேன் பாரு. ராஜா கிட்ட வராத, அங்கே இரு. நோ அம்மா, அம்மா Yeah.